ஐயா, இது என்னென்னா, லாஸ்ட் டைம் வந்து உங்கள் யூடியூப்பில் இதே கர்மாவை பற்றி ஃபுல் ஸ்பீச்சை நான் பிலீவ் பண்ணி அதை பற்றி ஒரு ஷேரிங் கொடுத்துருந்தேன் எங்களுடைய கிரியேட்டர்ஸே ஒர்க்கர்ஸே எங்கள் ஃபெடரேஷனில். இப்போ வந்து அவங்களுடைய கிளாரிட்டிக்காக தான் ஒரு கொஸ்டினு. இப்போ என்ன, எனக்கு வந்து இப்போ என்னை வச்சு உள்ளாரணும் ஆடுது, எனக்கு 60 வயது ஆகுது. இப்போ 60 வயது வரைக்கும் நான் கஷ்டப்படணுங்கிறது பிராப்த கர்மாவாக இருக்கப்படும் போது, நான் என்னுடைய ஆகாத்திய கர்மா இந்த 60 வயது வரைக்கும் என்னை வந்து பண்ண போகிறதில்ல, மாற்ற போகிறதில்ல என் லைஃப்பை. 60 வயது வரைக்கும் நான் கஷ்டப்படணும், துயரப்படணும், துன்பப்படணும், இதெல்லாம் வந்து பிராப்த கர்மாவாக இருக்குது. இப்படி போயிட்டுருக்கிறப்ப நான் வாழப்போகிறது இன்னும் 5 வருஷமா 3 வருஷமாங்கிறதே தெரியாத ஒரு மிஸ்ட்ரியாக வேறு இருக்குது. இப்போ என்ன, நான் எக்ஸாம்பிளுக்காக யாரை சொல்லிகிட்ருக்கேன், அவங்க கேட்குற கேள்வி அதுதான். என்னை பார்த்து சாதாரணமாக இந்த கர்மாவை பற்றி உங்கள் ஸ்பீச் வச்சு நான் கொடுக்கும்போது அவர்களுடைய, இப்போ நான் இப்போ போய் வழக்கம் சொல்லணும் சென்னையில் இதை பற்றி பேசும்போது, அது இப்போ நான் 3 வருஷம் இருப்பேனா, 1 வருஷம் இருப்பேனா, இல்லை 10 வருஷம் இருப்பேனா என் ஆயுசுங்கிறது இனிமேல் தெரியவும் தெரியாது வேறு. அது ஒரு புரியாத புதிர். இப்போது 60 கடந்தும் போயிட்டேன், கஷ்டமாகவே கடந்து போயிட்டேன், நான் எப்படி லைஃப்பை கிராஸ் பண்ணுறது? அப்போ எனக்கு ஃபேட்டே இல்லையா? என் துறையில் நான் திறமையோடு தானே இருக்கேன், அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், நான் ஜெயிக்கவும் இல்லையே, ஷைனும் ஆகலையே. சரி, இனிமேலாவது நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த ஆகாம்பிய கர்மான்னு ஒரு கர்மா, அதில் நான் நல்லதே செஞ்சால் கூட நான் எவ்வளோ நாள் இருப்பேன்னு தெரியாது, இந்த அவ்வளோதில் நான் எப்படி அது அச்சீவ்மெண்ட்டை போய் ரீச் ஆக முடியும்? இப்போ உங்கள் கண்ணுக்கு எந்த கர்மெல்லாம் தருது? கண்ணுக்கு என்ன சார், எந்த கர்மாலாம் உங்கள் கண்ணுக்கு தருது? ஒரு கர்மமும் புரியல எனக்கு, தெரியாதனால தானே இந்த கொஸ்டினே வருது. நேர்மையாக தானே, அதாவது தெரியலன்னா தெரியாதுன்னு விட்டால் பரவாயில்ல. இப்போ நம்ம வந்து பாரத கர்மாவோ சஞ்சித கர்மாவோ நமக்கு தெரிலன்னு விட்டாக்கா ஓகே. இப்போ நீங்கள் உங்கள் கவனம் வந்து ஆகாமி நீங்கள் என்ன செய்யணுமோ அதில் தான் உங்களுக்கு கவனம் இருக்கணும். கர்மாவே தூக்கி துற போட்டுருங்க, கர்மாவே வேண்டாம், கர்மாவே நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடுங்க. ஆகாமிய கர்மான்னு வந்து மற்றதெல்லாம் சொல்கிறதுனால தான் ஆகாமிய கர்மாங்கிற ஒரு பேர் கொடுக்குறோம். ஏன்னா மற்ற கர்மாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக இது ஆகாமிய கர்மான்னு ஒரு பேர் கொடுக்குறோம். மற்ற கர்மாவை தூக்கி போட்டிங்கன்னா இதுக்கு ஆகாமிய கர்மாங்கிற பேரே கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் என்ன செய்யணுமோ அதுதான் முக்கியம், நீ என்ன செய்யணும் அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் அது எதிர்காலத்தில் எப்படி வரும், எதிர்காலத்தில் எப்படி வரும்னு சொல்லி சொன்னால், இப்போ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை செய்யுங்க. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் இங்கேருந்து நார்த் இந்தியா போகணுன்னு நினச்சிக்கிடுங்க, இங்கேருந்து பார்த்தா டெல்லி உங்கள் கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் இருந்தாலும் டெல்லியை நோக்கின பாதை உங்களுக்கு தெரியும், அதை மட்டும் நீங்கள் எட்டி பாருங்கள், அதை நோக்கி போயிட்டே இருங்க. நீங்கள் போய் சேர்றது டெல்லியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் புறப்படும் நீங்கள் இங்கேருந்து உங்கள் டெல்லி கண்ணுக்கு தெரியாது, ஆனால் இருந்தாலும் டெல்லியை நோக்கி தான் நீங்கள் திரும்புகிறீங்க. அதனால் நீங்கள் எங்கே நோக்கி போகணுங்கிறத நோக்கி எதை நீங்கள் உங்கள் என்ன செய்யணுமோ உங்களுடைய ரீச்சை, உங்களுடைய ரீச்சை எது வரைக்கும் இருக்கோ அதை நோக்கி நீங்கள் போங்க. நீங்கள் செய்ய வேண்டிய செயல், நாம் இன்றைக்கி நாம் என்ன செய்யணுங்கிறதான் முக்கியமாக, அது எங்கே போய் சேருது என்னங்கிறதெல்லாம் பற்றி அது ரொம்ப டீட்டெயில் கிடையாது, அது நம்ம கண்ணுக்கு எட்டாவே எட்டாது. ஐயா, அது ஓகே, அது எட்டலை தெரியல நமக்கு அது என்ன இருக்குன்ட்டு, பட் இப்போ என்ன இருக்கிறதோ அதெல்லாம் அப்படியே ஏற்றுக்கணுமா லைஃப்பை? இல்லை, நீங்கள் ஏற்றுக்கிடுறதுங்கிறது வேறு, நீங்கள் அந்த வழியில் அதெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்க, அதோட சண்டை போடுறதோட நீங்கள் என்ன செய்யணும் அதுதான் முக்கியம். உதாரணமாக ஒரு ஏற்றுக்கிடுறதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு சூழ்நிலை, ஒரு மோசமான சூழ்நிலை வந்துட்டு சொன்னால் மோசமான சூழ்நிலை ஏற்றுக்கிடுதுன்னு அர்த்தமாகுது. நீங்கள் செயல்படுறது தானே முக்கியம், அதில் அந்த சூழ்நிலையில் இருந்து நீங்கள் என்ன செய்யணுங்கிறது தான் முக்கியம். எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், மோசமான சூழ்நிலையை இருந்து செயல்படுறதா, செயல்பட்டு சூழ்நிலை ஏற்றுக்கிட சொல்லலை, நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். நாம் எடுத்துக்கிட்டது தான் முக்கியம், இல்லை ஏற்றுக்கிட்டது ரெண்டாம் விஷயம் தான். பட் இந்த உலகம் அப்படி, இப்போ நான் இந்த கிளாஸ் வந்திருக்கேன், 65 பேரோ 100 பேரோ வந்துருக்கு, உங்களுக்கு ஒரு புரிதல் வருது. பட் இந்த சமூகம் அப்படி பார்க்கறது இல்லையா, ஒவ்வொரு மனிதனையும், ஒவ்வொரு மனிதனையும் இந்த சமூகம் எதை வச்சு பார்க்குது? அவனுடைய வெற்றி, அவனுடைய பேங்க் பேலன்ஸு, அவனுடைய அந்தஸ்து, அவனுடைய புகழ், அவன் அவனால் என்ன, நம்ம குடும்பம் என்ன இருக்குது பெனிஃபிட்ஸு, அதை வைத்து தானே ஒரு மனிதனையே இந்த சமூகம் மதிப்பீடு செய்யுது. இல்லை, இப்போ இதெல்லாம் வந்து கர்மாவை பற்றி நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டாம். இப்போ உலகத்தில் அப்படி தானே, இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, ஒரு கடை தான் வச்சு நடத்துகிறீங்க,
கடை வச்சு நடத்தினான்னு சொன்னால் கஸ்டமர்ஸுக்கும் கடைக்காரங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் வேணும், அந்த உறவு அப்படி இருந்தால் தான் அந்த கடையும் டெவலப் ஆகும், கஸ்டமர்ஸும் பெனிஃபிட் அடைவாங்க. இப்போ ஏதோ ஒரு வகையில் ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்குது. அப்போ அந்த கொடுக்கல் வாங்கல் வந்து ஒரு காரணகாரிய தொடர்போடு இருக்குது. அந்த காரணகாரிய தொடர்பு ஒழுங்குபடுத்திக்கிடுங்க. இப்போ அந்த புரிதல் இல்லாத நபர்களோட இந்த புரிந்த மனிதன் எப்படி பழகுவது? புரிந்த மனிதன் புரிதல் இல்லாத அந்த மனிதர்கள்கிட்ட கொஞ்சமாவது புரிஞ்சு கொண்ட நான் இதை எப்படி பழகுவது? இப்போ அவங்களுக்கு எது கர்மாவை பற்றி தெரியல, ஆகாப்திய கர்மாவை பற்றி தெரியல, இந்த யூடியூப் கொடுத்தா நம்மளை மென்டல்ன்றாங்க, உனக்கு வேறு வேலை கிடையாது, ஒரு யூடியூப்பில் போட்டு விட்டு அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நம்ம நாட்டில் வந்து ஒரு 50 ஆத்தர் இருக்கான், ஒவ்வொரு ஆத்தருக்கும் ஒரு நிக்னேம் வச்சுருக்காங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஸ்கூல் நடக்குது, இப்படி 50 பேர் சொல்கிறதில்ல எது நஜுன்னு சொல்லிட்டு நீ ஃபாலோ பண்ணுவேன், அவங்களுக்கு யார் கைடு பண்ணியிருப்பாங்க? இதோட ரிஷி மூலம் நதி மூலம் இதுக்கான ரிஷி மூலத்துக்கெல்லாம் போனீங்கன்னா ஒவ்வொருத்தையும் டீப்பாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வருது. ஏன்னா அது அவங்களுடைய அறியாமை, அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எல்லா மனிதர்களும் அந்த இன்ட்ரெஸ்ட் வருதில்லை. இல்லை இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுருந்தீங்கன்னா கடையில் ஜாமான் வர்றவங்ககிட்ட போய் அவன் கடை அவனுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்டுகிட்டு இருப்போமா நம்ம? அவனுக்கு என்ன தேவையோ அந்த டிரான்சாக்ஷனை மட்டும் டீல் பண்ணுங்க. இப்போ நீங்கள் யார் யாரெல்லாம் தொடர்பு வச்சுருக்கீங்களோ உங்களுக்கும் அந்த நபருக்கும் என்ன டிரான்சாக்ஷன் இருக்கோ அந்த டிரான்சாக்ஷன் பேஸில் நீங்கள் டீல் பண்ணுங்கள். அவங்க என்னெல்லாமோ ஹிஸ்ட்ரி வச்சுருப்பாங்க, நீங்கள் என்னெல்லாமோ ஹிஸ்ட்ரி வச்சுருப்போம், உங்கள் ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு தேவையில்லை, அவங்க ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தேவையில்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு லிமிட்டடான ஒரு பீரியடில் தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து விலை தான் முக்கியம். நீங்கள் வந்து ஒரு மற்ற இடத்தோட சீப்பாக கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட அதிகமாக ப்ரிஃபர் பண்ணி வாங்குவாங்க. அதே மாதிரி நீங்கள் அவங்களும் வந்து நிறையா பேர் வந்து வாங்கினாங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் நிறையா டெவலப்மெண்ட் ஆகும். அதனால் உங்களை வந்து நிறையா பேர் விற்கணும், நிறையா பொருள் விற்கணும், அவங்களுக்கு சௌரியமாக கிடைக்கணும். அதுதான் எதிர்பார்ப்பு. ஒருத்தருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப லிமிட்டடாக தானே இருக்குது. உங்களை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் அடுத்தவங்களுக்கு தெரியாது, அடுத்தவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கும் தெரியாது, நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சிடவும் முடியாது. அதனால் நம்ம ஒரு லிமிட்டட் சர்க்கிளில் வளர்ந்து டீல் பண்ணாலே போதும். அந்த முறனை எப்படி உறவுகள்கிட்ட பயன்படுத்த முடியல, கஷ்டமாக இருக்கேன் அவங்களுடைய. அதுதான் உங்களுடைய சாமர்த்தியம், நீங்கள் உங்கள் சாமர்த்தியத்தை பயன்படுத்தி நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிடுங்க. அந்த சாமர்த்தியங்கிறது தான் என்னன்னு தெரியல. அதை நீங்கள் தான் உங்களுக்கு என்ன குறைங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி. இப்போ உதாரணமாக உங்கள்கிட்ட கடையே கடைக்கே ஜாமான் வாங்க வரலன்னு சொல்லி சொன்னால் ஏன் வரலங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓ, கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் அப்போ வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி அடுத்த இதுகளை போகும். ரொம்ப நன்றிங்க. ஓகே.